ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப் கனெக்டர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்றது, அதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட மொபைலில் டிஸ்பிளேவோ இல்லை B2B கனெக்டரோ, அதாவது மெயின் போர்டிலிருந்து சப் போர்டு கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர், ஸ்டிப் கனெக்டர்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டிப் சால்டரிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை சரி பண்ணலாம். அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம ஸ்டிப் சால்டரிங் பண்ணுறது நம்மளோட ட்ராக்கை வந்து ஜம்பர் பண்ணுறது தான் சமம். அதாவது நம்மளோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஐசி நம்ம ரிமூவ் பண்ணுறது, ஒரு ஐசி ஈமம்ஸ் ஐசி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட பேடு டேமேஜ் ஆகும்போது நம்ம ரெடிமேட் பேடோ இல்லை நம்ம வந்து ஐசி பேடோ வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த பேடை ஜென்ரேட் பண்றோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரிப் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிட்டா நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை எப்படி சால்டர் பண்றது, ஸோ சால்டர் பண்ண பிறகு அதை எப்படி நம்ம இங்க் அதை மாஸ்க் பண்றது, நம்மளோட யூவி மாஸ்கிங் வச்சு எப்படி நம்ம மாஸ்க் பண்றது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஜம்பரிங் வயர் தேவை. ஸோ இந்த ஜம்பரிங் வயர்ன்ற முக்கியம். ஸோ இதே இதில் ஜம்பர் வரீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இப்போ காம்பவுண்ட்ஸ் ஜம்பரிங் அடிக்கிறோம்ல, ஸோ அந்த வயரை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.09 mm வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நிறைய வயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயரே சால்டரிங் யூஸ் பண்ணுறாங்க, பட் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரிப் சால்டரிங்கில் கண்டக்டிவிட்டி சரியாக கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டயமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஜம்பர் வயர், அதாவது இந்த ஒரு டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.009 mm. சோ இதே இத பாத்தீங்கன்னா 0.09 mm. சோ திக்னஸ் தான் சொல்றேன், அந்த டயாமீட்டர் பாத்தீங்கன்னா அந்த திக்னஸ் தான் நான் சொல்றேன். சோ இத தான் அந்த ஸ்ட்ரிப் சால்டரிங் பண்ண போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூவி மாஸ்கிங், அதாவது யூவி மாஸ்கிங் இங்க்னு சொல்லுவாங்க. சோ என்ன சார் யூவி மாஸ்கிங் இங்க்னா, அப்ப நிறைய பேர் இந்த நம்மளோட மெயின் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, மதர் போர்டு இருக்குல்ல, அந்த மதர் போர்டு கலர் வேரியேஷன் இருக்கும். அதாவது பிளாக்கு, க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ, இந்த மாதிரி கலர் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லேயர் வந்து சால்டர் மாஸ்க் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சால்டர் மாஸ்க் லேயரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனுவலாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து யூவி லைட் மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ தென் பிபிடி பேஸ்ட் தேவைப்படும், அதாவது நம்மளோட ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா குருஷியல் நைஃப். குருஷியல் நைஃப் எதுக்குன்னா, அந்த இடத்த லைட்டாக நம்ம ஜம்பர் பண்ண போகிற இடத்த லைட்டாக சுரண்டிட்டு அந்த இடத்துல தான் ஜம்பர் வயர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜம்பர் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ட்ராக் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ராக்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னர் லேயரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குருஷியல் நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு சுரண்டிடலாம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். லைட்டாக தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதே இதில் ஆப்போசிட்லேயும் நம்ம சொல்லணும், ஏன்னா அங்கேருந்து இங்கே நம்ம ஜம்பர் பண்ண போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா குருஷியல் வச்சு பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா சால்டர் அயனை வச்சு இப்போ கோனிக்கல் டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிப்பு மூலமாக பண்ணலாம். இதுதான் அந்த ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கு. ஸோ ரெண்டு லைனுமே கட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஜென்ரேட் பண்ணால் நான் இந்த ரெண்டு லைனுமே கட் ஆயிருக்கு ஜென்ரேட் பண்ணோம். நான் ஃபஸ்ட் இந்த ஒரு லைனை மட்டும் சொல்கிறேன், அதே மெத்தட் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிப் சால்டரிங்கான மெத்தடை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணலாம், க்ளீன் பண்ணிடலாம், லைட் ஐபி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செட் டேப் ஒட்டியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக கீழே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம், மூவ் ஆகாது, அதுக்காக தான் அந்த டபுள் செட் டேப். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம குருஷியல் நைஃப் வச்சு பண்ண பிறகு இந்த கொனிக்கல் டிப் மூலமாக நம்மளோட சால்டரிங் டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக லைட்டாக, ஸோ ஏன்னா அதுலேயும் நம்ம வந்து ட்ராக் எடுக்கலாம், பட் நான் வந்து நைஃப் டிப் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த இடத்துல லைட்டாக பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம், அப்படியே சால்டர் அயனை வச்சு லைட்டாக அந்த இடத்துல பேடு ஜென்ரேட் பண்ணிடுவோம், அதாவது நம்மளோட லெட்டை ஜென்ரேட் பண்ணணும். இதில் நம்ம இப்போ சுரண்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல, எதுக்கானா அந்த இடத்துல தான் நம்ம சால்டர் ஜம்பரே பண்ண போகிறோம். மறுபடியும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்க்ளோ க்ளீன் பண்ணிட்டு நம்மளோட ஜம்பர் வயர், நான் இப்போ சொன்னல 0.09 mm இருக்கக்கூடிய ஜம்பர் வயர் ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ கண்ணுக்கே தெரியுது கஷ்டம், ஏன்னா முடியோட சைஸோட ரொம்ப திக்னஸ் கம்மி 0.009 mm. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜம்பர் வயர், அதாவது 0.0
09 mm இருக்கக்கூடிய டைமண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜம்பர் ஒயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கட்டான ட்ராக்ல நம்ம சுரண்டி இருக்கோம் பாத்தீங்களா, அந்த ட்ராக்ல ஒன் எண்ட்ல வச்சு சால்டர் பண்ணிட்டு, அந்த ஜம்பர் ஒயர் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல, நான் ஒன் எண்ட் என்ன பண்ண போறேன், நான் வச்ச பிபிடி பேஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கேன்ல அதுல வச்சு சால்டர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஒன்னு சால்டர் பண்ணியாச்சு, இன்னும் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், சால்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராக்கு கட் பண்ணிக்கலாம் அந்த ஜம்பர் ஒயர். நைஃப் வச்சு லைட்டா கட் பண்ணோம், ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிப்பு கட் ஆனதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜம்பர் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்றேன் ஸ்டிப்பை மறுபடியும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இப்ப எனக்கு ரெண்டு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஜம்பர் ஆயிருக்கும், உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ நம்ம ஜம்பர் பண்ணியாச்சு, எக்ஸஸ் இருக்கக்கூடிய நம்ம அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்க ஸ்கிரீன்ல தெரியும் ஜூம் பண்ணதுல, அதான் நான் ஜம்பர் பண்ணியிருக்கிறது, சோரண்டி டேஸ் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு பக்கெட்ஸ் ஜம்பர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மாஸ்கிங் மூலமா நம்மளோட யூவி மாஸ்கிங் இங்க் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது மூலமா என்ன பண்ண போறேன், மாஸ்க் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்மளோட ஏற்கனவே உங்க ஸ்கிரீன்ல ஏற்கனவே காமிச்சேன் ஸ்டார்டிங்ல கிரீன் மாஸ்க் இங்க். ஸோ இந்த மாஸ்கிங் இதுக்கு எதுக்காக அப்படின்னா, ஒரு இடத்துல ஜம்பர் பண்றோம் இல்ல பேட் ஜென்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பக்கத்துல எதுவும் டச் ஆகி அந்த மறுபடியும் அந்த பேடை வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாஸ்கிங் அப்படின்னு பண்றது. ஸோ அதை நார்மலா வச்சுட்டு நம்மளோட யூவி மாஸ்கிங் கிளாம்பை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த இங்கு காய வைக்க முடியும். சும்மா கொஞ்சோன்னு பிஞ்சு கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஃபுல்லா அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ வைக்கிறன்ற பேர்ல ஏற்கனவே டச் ஆனதை கட் பண்ணிடக்கூடாது. லைட்டா இருந்தா போதும், மித்ததெல்லாம் நம்ம அப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம். மத்த இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, லைட்டா நம்ம என்ன பண்ணா போதும், இது பண்ணா போதும். ஸோ இப்போ எனக்கு இது வந்து யூவி மாஸ்கிங் கிளாம்ப் வேணும். அந்த யூவி மாஸ்கிங் கிளாம்ப்ன்றது நம்மளோட யூவி ரேஸ் மூலமா ஒரு ஹீட் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த யூவி மாஸ்கிங் வந்து காயணும். வெறுமனே நம்ம வெளியில வச்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்க் வந்து காயாது. ஸோ அதை எப்படி நம்ம பண்றது அப்படின்றத உங்களுக்கு காட்டு. ஸோ இதான் நம்மளோட யூவி மாஸ்கிங் கிளாம்ப். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாஸ்கிங், அதாவது நம்மளோட சால்டர் மாஸ்கிங் வச்சோம்ல, ஸோ அதில் வச்சுட்டு இந்த லைட்டு மூலமாக நான் என்ன பண்ணுறேன், பொசிஷன் வைக்கிறேன். எவ்வளோ நேரம் சார் வைக்கலாம், 2-3 நிமிஷம் மேக்ஸிமம், ஓகேங்களா? ஸோ டைம் ஆகட்டும், அது ஆன பிறகு நான் அப்புறமா உங்களுக்கு ஜம்பர் பண்ணி காட்டுறேன். சாரி, ஆன பிறகு உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை காட்டுறேன் எப்படி மாஸ்க் ஆகிருக்கு அப்படின்றத. ஸோ இந்த மாஸ்கிங் வைக்கிறதுக்கான பர்பஸே எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு ட்ராக் எதுவும், ஏன்னா இப்போ ஒரு ட்ராக்கை தான் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராக் ஒன்று கட் ஆயிருக்கு. ஸோ அதே நம்ம தொடர்ந்து ஜம்பர் அடிக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு ட்ராக் ரெண்டும் டச் ஆயிடுச்சு, மேபி ஷார்ட் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அதை வச்சது ரொம்ப மெல்லிஸான கம்பி, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ், அதனால தான் நம்ம மாஸ்கிங் பண்ணுறோம். ஸோ மாஸ்கிங்கிறது மஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பில் இந்த ஜம்பர் வயர் நம்ம நார்மலாக காம்பனன்ஸ் வெயிலுக்கு ஜம்பர் அடிப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் பண்ணுறாங்க. சார் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுது சார், நிறைய பேர் சொன்னாங்க, ஓகே ஃபைன் பண்ணலாம். ஒரு ட்ராக்கை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம்னா அதுக்கு இந்த திக்னஸ் தான், 0.009 mm திக்னஸில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஜம்பர் வயர் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ மாஸ்கிங் முடிஞ்சு, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாஸ்கிங் முடிஞ்சு, ஸோ நான் வந்து யூவி லேம்ப் லைட்டை வந்து மேக்ஸிமம் 2-3 நிமிஷம் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபி வச்சு இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ ஒருவேளை சார் பக்கத்தில் இருக்க ட்ராக் ஜென்ரேட் பண்ணலையே சார், ஸோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஐபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ட்ராக் ஆனது பக்கத்தில் இருக்கிறது மாஸ்கிங் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நம்ம மாஸ்கிங் பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க, நம்மளோட சால்டர் இங்க் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணோம், அதாவது நம்ம ஸ்ட்ரிப் கனெக்டர் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்குரிய ட்ராக்கை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ட்ராக் ஆயிராது, நம்மளோட கனெக்டர்ல இருந்து ட்ராக் செக்ஷன் வந்து பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்கறது அப்படின்னா, நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த லேயர், அதாவது இந்த பிளாக் கலர் லேயரை விட்டுருங்க, கலரை விட்டுருங்க, அதுக்கு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ட்ராக். ஸோ அதுதான் நமக்கு அவ்வளோ சுரண்டி ஜம்பர் அடிக்கணும். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு லேயரும் போயிருச்சுன்னா நடுவில் இருக்கிற சுரண்டி தான் நம்ம ஜம்பர் அடிக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் கனெக்டர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா
அதோட ஜம்பரிங் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.